இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல். கத்த நல்லவர். இப்போ நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள், அதை பார்த்துட்டு பிறகு நம்ம வீடியோ பற்றி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேளாங்கண்ணி இதில் அது ஒரு கிறிஸ்துவ கோயில் கிடையாது, ஆனால் கிறிஸ்துவ கோயில்ன்னு நின்றுக்கிறாங்க. இந்து கோயில் அது. ஏன்னா அவன் கப்பலில் வரும்போது தள்ளாடி போச்சு புயலில், அவன் வந்து கரை சேர முடியாத நிலையாகி போச்சு. அப்போ கப்பலில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான், நான் கரை சேர்ந்துட்டேன்னா அந்த கப்பலில் இருக்கிற தூணை எடுத்து அங்கே ஸ்தாபி சுபிதி வச்சிட்றான் அப்படின்றான். அது அம்பாள் கோயில் அது, கலஸ்ரீ இது. ஆமாம், வேளாங்கண்ணி. அதனால் அவங்க அந்த கர்த்தர் நல்லவர். வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்க யாருன்னா நித்யானந்த சத்குருன்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசாக வாழ்ந்தவர். சமீபத்தில் தான் அவர் வந்து இறந்து போனாங்க. ஸோ இவங்க வந்துட்டு சொல்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இது உண்மைன்னா கமெண்ட் போடுங்க. ஏன்னா அநேகர் வந்து இது அன்னை வேளாங்கண்ணின்ற படத்தில் கூட இந்த காட்சி வந்திருக்கும். அதாவது டச் பீப்புள், மேபி இந்த ஃபாரினர் சொல்லுவாங்க, அது ஃப்ரெஞ்சர் அப்படி, அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்களாம் சரியாக தெரியல. அவங்க கடலில் வரும்போது புயல் அடித்து அப்போ வந்து இவங்க வந்து ஒரு பெண் உருவம் வந்து இவங்களை காப்பாற்றுறதாகவும், இவர் வந்து அந்த கப்பலுடைய தூணை வந்து அங்கே நிலைநீக்க வைக்கிறதாகவும் அவர் வந்து வேண்டிப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொந்தளிப்பெல்லாம் அடங்கி நல்ல கரையில் உதவுவாங்க. அப்போ வந்து இவங்க அந்த தூணை வச்சுட்டு இந்தமாரி அன்னை வேளாங்கண்ணி சொல்லிவிட்டு அவங்க சொன்னதாகவும் இந்த படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு இந்து கோயில் இருந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கமெண்ட் போடுங்கள், அது நமக்கு என்னன்றது தெரியல. இவர் வந்து இவர் நல்ல கருத்துக்களை சொல்கிறவர். இவர் சொல்கிறது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து இது என்னன்றது தெரிஞ்சாகணும். ஸோ இது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்து இது உண்மை என்ன நிலவர் என்னன்றத மக்களுக்கு தெரியணும். இது எப்போ நடக்கும்னு தெரியல, பட் இருந்தாலும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த தாத்தா பாட்டி அவங்க இருக்கிறவங்களும் தெரியல. தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டு விடுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், இது அப்பத்தின் வீடு யூடியூப் சேனல்.